திருப்பதி கிளம்புறீங்களா திருவேங்கட மலையானை தரிசிக்க செல்லும் பக்தர்களுக்கு பயணத்தை எளிதாக்க இதோ சில குறிப்புகள் திருமலை திருப்பதிக்கு ஒரு நாளைக்கு ஐம்பதாயிரம் முதல் ஒரு லட்சம் பக்தர்களுக்கு மேல் வருகை புரிகிறார்கள் சுவாமியை தரிசனம் செய்வதற்கு சர்வதரிசனம் திவ்ய தரிசனம் கீழ்த்திருப்பதியில் இருந்து நடந்தே மலையேறி சென்று தரிசிப்பது ஸ்பெஷல் தரிசனம் என மூன்று வழிமுறைகள் இருக்கின்றன சர்வ தரிசனத்தில் தரிசனம் செய்வதற்கு சாதாரண நாட்களில் நான்கு மணி முதல் எட்டு மணி நேரம் ஆகலாம் சனி ஞாயிறு மற்றும் அரசு விடுமுறை நாட்களில் எட்டு மணி நேரம் முதல் பனிரெண்டு மணி நேரம் வரை ஆகும் திவ்ய தரிசனத்தில் சர்வ தரிசனத்தை விட இரண்டு மணி நேரம் குறைவான நேரத்தில் சுவாமி தரிசனம் செய்யலாம் சிறப்பு தரிசனம் என்பது எந்தவித முன்னேற்பாடுகளும் இல்லாமல் ஆன்லைன் மூலமாக புக் செய்துவிட்டு முன்னூறு ரூபாய் டிக்கெட் எடுத்து சென்று தரிசனம் செய்யும் முறையாகும் சனி ஞாயிறு மற்றும் அரசு விடுமுறை நாட்களில் முந்தைய தினமே முன்பதிவு செய்துவிட்டு நான் புறப்படுவது நல்லது வார நாட்கள் என்றால் மலைக்கு சென்று அங்குள்ள விற்பனை பிரிவில் பெற்றுக்கொள்ளலாம் உங்கள் திருமலை யாத்திரையை விடுமுறை அல்லாத நாட்களில் தொடர்வது நல்லது திருமலைக்கு செல்லும் முன்பே ரயில் மற்றும் பேருந்து டிக்கெட்கள் தங்கும் வசதிகள் மற்றும் சேவை டிக்கெட்களுக்கு முன்பதிவு செய்து கொள்வது நல்லது தங்கும் விடுதிகளுக்காக உங்கள் குடும்ப உறுப்பினர் அனைவரும் சிஆர்ஓ அலுவலகத்தில் காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஒரு நபர் மட்டும் கியூவில் காத்திருக்கலாம் மற்றவர்கள் சிஆர்ஓ அலுவலகத்துக்கு பக்கத்தில் உள்ள பயணிகள் தங்கும் இடத்தில் தங்கி ஓய்வெடுக்கலாம் அங்கு அனைத்து வசதிகளும் செய்யப்பட்டிருக்கும் தகவல்களை அறிந்து கொள்ள ரயில் நிலையம் விமான நிலையம் ஆர்டிசி பேருந்து நிலையம் அலிப்பிரி பேருந்து நிலையம் சத்திரங்கள் அலிப்பிரி டோல்கேட் மற்றும் ரேணிகுண்டா ரயில் நிலையத்தில் உள்ள தகவல் மையங்களை அணுகலாம் திருமலை திருப்பதி தேவஸ்தனம் சார்பில் மலைப்பாதையில் பழுதடையும் வாகனங்களை சரிபார்ப்பதற்கு ரோந்து பழுதுபார்ப்பு வாகனத்தை ஏற்பாடு செய்துள்ளனர் திருமலைக்கு நடந்து செல்பவர்களுக்கு வசதியாக திருமலை ரயில் நிலையத்தில் இருந்து அலிப்பிரி வரை இலவச பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன நடந்து செல்லும் யாத்ரீகர்கள் தங்கள் உடைமைகளை அலிப்பிரி அடிவாரத்தில் உள்ள கவுண்டரில் செலுத்திவிட்டு மலையேறி சென்று திருமலை சிஆர்ஓ அலுவலகம் அருகில் உள்ள மண்டபத்தில் இலவசமாக திரும்பப் பெற்றுக் கொள்ளலாம் திருமலை யாத்திரையை பண்டிகை நாட்கள் அரசு விடுமுறை நாட்கள் மற்றும் சனி ஞாயிறு போன்ற விடுமுறை நாட்களில் இல்லாமல் வார நாட்களில் பயணம் இருப்பது போல் திட்டமிட்டு கொண்டால் எளிதாக சுவாமி தரிசனம் செய்து பயணத்தை இனிதாக ஆக்கலாம் திருப்பதிக்கு செல்ல ரயில் மற்றும் பஸ் டிக்கெட்கள் திருமலையில் தங்கும் அறை வசதிகள் மற்றும் தரிசனம் மற்றும் சேவா டிக்கெட்களுக்கு ஆன்லைனில் தொன்னூறு நாட்களுக்கு முன்பாகவும் தேவஸ்தான அலுவலகங்களில் அறுபது நாட்களுக்கு முன்பாகவும் பதிவு செய்து கொள்ளலாம் தமிழகத்தில் முக்கிய நகரங்களில் திருமலை தேவஸ்தான அலுவலகங்கள் செயல்பட்டு வருகின்றன திருமலையில் அறை வசதி கிடைக்காவிட்டாலும் நாம் கொண்டு செல்லும் பொருட்களை வைப்பதற்கு ஆயிரக்கணக்கான இலவச லாக்கர் வசதிகள் உள்ளன அதில் நமது பொருட்களை வைத்துவிட்டு சுவாமி தரிசனம் செய்யலாம் கோயிலின் விதிமுறைகளை பின்பற்றி கடவுளை தரிசனம் செய்ய வரிசையில் காத்திருக்க வேண்டும் கோயில் வளாகத்தில் எச்சில் துப்புவோ அல்லது விதத்திலோ மற்றவர்களுக்கு தொந்தரவு செய்யக்கூடாது சுவாமி தரிசனம் செய்ய செல்லும்போது உங்களது போன்களை சைலண்ட் மோடில் போட்டு அறையிலேயே விட்டு செல்வது நல்லது இல்லாவிட்டால் தரிசனம் முடித்துவிட்டு லட்டு கவுண்டருக்கு சென்று லட்டு வாங்கி முடித்துவிட்டு பிறகு செல்போன் பாதுகாப்பு மையத்திற்கு செல்ல வேண்டியிருக்கும் இதற்கு நீங்கள் நிறையவே அலைய வேண்டியிருக்கும் முன்பின் அறியாதவர்களை உங்கள் அறையில் தங்க வைக்கக்கூடாது கோயில் மற்றும் உங்கள் வழிபாடு தொடர்பான தகவல்களுக்கு திருமலை திருப்பதி தேவஸ்தான அலுவலகம் ஏதேனும் ஒன்றை தொடர்பு கொள்வது அல்லது இணையதளத்தின் வாயிலாக திட்டதாக விளங்குகின்றது திருமலையில் அறையெடுத்து தங்கி சுவாமி தரிசனம் செய்வது எப்படி திருப்பதிக்கு போவதென்று முடிவு செய்துவிட்டால் சில நாட்களுக்கு முன்பாகவே முடிவெடுத்து விடுங்கள் கீழ்திருப்பதி மேல் திருப்பதி என்று இரண்டு இடங்களிலுமே திருப்பதி தேவஸ்தானத்தின் சார்பில் ஏராளமான அறைகள் முறையான பராமரிப்புடன் பக்தர்களின் தேவைக்காக கட்டப்பட்டுள்ளது திருப்பதி சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட் எதிர்ப்புறம் உள்ள ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸில் ரூபாய் இருநூறு ரூபாய் நானூறு ரூபாய் அறுநூறு கட்டணத்தில் அறைகள் கிடைக்கின்றன இவை பாதுகாப்புடன் முறையாக பராமரிக்கப்பட்டு வருகின்றன திருப்பதி ரயில்வே ஸ்டேஷனில் எதிர்ப்புறம் உள்ளது விஷ்ணு நிவாசம் காம்ப்ளெக்ஸ் இங்கு ரூபாய் முன்னூறு ரூபாய் ஐநூறு ரூபாய் எட்நூறு மற்றும் ஆயிரத்து முன்னூறு ரூபாய்களில் அறைகள் கிடைக்கும் கீழ்த்திருப்பதியில் ஏராளமான தனியார் விடுதிகளும் உள்ளன திருமலையில் அதாவது மேல் திருப்பதியில் கோவர்தனன் சப்தகிரி கருடாத்ரி வராக சுவாமி கெஸ்ட் ராம் பகிஜா பத்மாவதி கெஸ்ட் என ஏராளமான தேவசன விடுதிகள் உள்ளன இவற்றில் மட்டும் மொத்தம் ஆறாயிரம் அறைகள் உள்ளன மேல் திருப்பதியில் தனியார் விடுதிகள் எதுவும் கிடையாது இங்கே ரூபாய் ஐம்பது ரூபாய் நூறு நூற்று ஐம்பது ஐநூறு அறநூறு எழுநூற்று ஐம்பது ஆயிரம் ஆயிரத்து ஐநூறு இரண்டாயிரம் ஆகிய கட்டணத்தில் அவரவர் வசதிக்கேற்ப அறைகளை தேர்வு செய்து தங்கலாம் நாம் செலுத்தும் கட்டணத்திற்கு ஏற்ப அறைகளில் வசதி வாய்ப்புகள் செய்யப்பட்டிருக்கும் இவற்றில் தங்க வேண்டுமென்றால் ஆன்லைனில் பதிவு செய்ய வேண்டும் இல்லாவிட்டால் உங்கள் மாவட்டத்தில் இருக்கும் திருமலை திருப்பதி தேவஸ்தான அலுவலகத்தில் தம்பதியாக சென்று முன்பதிவு செய்து கொள்ள வேண்டும் ஒருவர் மட்டும் தனிநபராக சென்று கேட்டால் அறைகள் தரமாட்டார்கள் கோடைக்கால விடுமுறை என்பதால் பலரும் முன்பதிவு செய்வார்கள் நூற்று இருபது நாட்களுக்கு முன்பாகவே முன்பதிவு தொடங்கிவிடும் உங்கள் பயணத்தை முன்பே திட்டமிட்டுக் கொள்ளுங்கள் அரசு விடுமுறை இல்லாத நாட்களில் கூட்டம் சற்று குறைவாக இருக்கும் குறிப்பாக செவ்வாய் புதன் ஆகிய நாட்களில் பயண திட்டத்தை வகுத்துக் கொண்டால் உங்கள் பயணம் இனிமையாகும் கிபி இரண்டாம் மற்றும் நான்காம் நூற்றாண்டில் பல்லவர்களாலும் கிமு ஐந்தாம் நூற்றாண்டில் இருந்து கிபி பத்தாம் நூற்றாண்டு வரை சோழர்களாலும் கிபி பதினேழாம் நூற்றாண்டில் விஜயநகர பேரரசராலும் இந்த கோயில் பராமரிக்கப்பட்டு வந்திருக்கிறது விஜயநகர பேரரசின் மிகப்பெரிய மன்னனான கிருஷ்ண தேவராயர் இந்த கோயிலுக்காக தங்கமும் மற்றும் விலை உயர்ந்த ஆபரணங்களையும் நன்கொடையாக தந்துள்ளார் இந்த கோயிலுடன் ஒட்டி நிறைய கோயில்களை கட்டியுள்ளார் திருப்பதியில் இருந்து சில கிலோமீட்டர் தொலைவில் தென்மேற்கு புறம் தள்ளியிருக்கும் சந்திரகிரி எனும் கிராமம் விஜயநகர சக்கரவர்த்தியின் இரண்டாம் தலைநகரமாக விளங்கியது வைணவம் பெரிதாக பின்பற்றப்பட்ட கிபி ஐந்தாம் நூற்றாண்டில் திருப்பதி திருமலை ஆழ்வார்களால் கலியுக வைகுண்டம் என்று போற்றப்பட்டது பக்தி இயக்கத்தைச் சேர்ந்த ஆழ்வார்கள் திருமால் மீது இயற்றிய பாடல்களுக்காகவும் இலக்கியங்களுக்காகவும் பெயர் பெற்றவர்கள் வைணவ பண்பாட்டில் திருவரங்கத்திற்கு அடுத்தபடியாக விளங்குவது திருப்பதி திருமலை ஆலயம்தான் பதினோராம் நூற்றாண்டில் இந்த கோயிலின் பூசை முறைகள் இராமானுஜ ஆச்சாரியரால் முறையாக்கப்பட்டன தமிழகத்தில் மாலிக் கபூர் தலைமையில் நடைபெற்ற இஸ்லாமிய படையெடுப்பின் போது திருவரங்கத்தில் இருந்த திருவரங்கர் திருவுருவச்சிலை திருப்பதிக்கு கொண்டுவரப்பட்டு அறுபது ஆண்டுகளுக்கு பாதுகாக்கப்பட்டது இந்த நிகழ்வை குறிப்பதற்காக கட்டப்பட்ட ரங்கநாத மண்டபம் இன்றும் கோயிலின் உள்ளே இருக்கிறது வைகுந்த ஏகாதேசி ராமநவமி ஜென்மாஷ்டமி போன்ற வைணவ பண்டிகைகள் அனைத்தும் சிறப்பாக கொண்டாடப்படுகின்ற இந்த நகரில் செப்டம்பர் மாதம் வருகின்ற பிரம்மோற்சவம் மிகவும் முக்கியமான விழாவாக கருதப்படுகிறது இந்த நேரத்தில் ஒரு வாரத்திற்குள் லட்சக்கணக்கில் பக்தர்கள் இங்கு ரத சப்தமி மகாசுத்த சப்தமி என்ற திருவிழா இங்கு நடைபெறுகிறது இந்த சமயத்தில் திருவேங்கடேஸ்வரரின் திருவுருவச் சிலை வீதியாக தேரில் எடுத்துச் செல்லப்படுகிறது இங்கு மட்டும் கொண்டாடப்படும் கங்கம்மா சத்ரா விசேஷமாக கொண்டாடப்படுகிறது கங்கம்மாவுக்கு பொங்கல் மற்றும் விலங்கு பலிகளை பக்தர்கள் படைக்கின்றனர் கங்கம்மா கோவிந்த கடவுளின் தமக்கையாவார் பெருமாளின் சிலை வெறும் கல்லாக பார்க்கப்படுவதில்லை அதற்கு மூல காரணம் சிலையின் முகத்தில் வடியும் வியர்வைத் துளிகள் கோவிலை சுற்றி குளிர்ந்த காற்று வீசினாலும் கூட முகத்தில் வியர்வை வழிவதாகக் கூறப்படுகிறது அந்த முகத்தில் வடியும் வியர்வையைத் துடைக்க இதற்கென ஒரு அர்ச்சகர் இருக்கிறார் மேலும் பெருமாள் வீற்றிருக்கும் கருவறையில் எரியும் மண் விளக்குகள் ஒருபோதும் அணைந்தது இல்லை என்று சொல்லப்படுகிறது அது எப்போது ஏற்றப்பட்டது குறித்த பதிவு இல்லை என்றாலும் ஏற்றப்பட்ட நாள் முதல் இன்று வரை அணைந்தது இல்லை என்று சொல்லப்படுகிறது பெருமாளுக்கு சாத்திய மலர் மாலைகளை மறுநாள் நன்கு சுத்தம் செய்த பின் அவற்றை அர்ச்சகர்கள் கருவறை கூடையில் போடுவதில்லை அதற்கு மாறாக கோயிலின் பின்புறத்தில் உள்ள அருவியில் கொட்டுகின்றனர் அங்கு கொட்டப்படும் பூக்கள் ஒரு நாளும் அங்கு தென்படுவது இல்லையா அவை அனைத்தும் கோயிலில் இருந்து மிக தொலைவில் ஏற்காடு என்ற கிராமத்தில் சென்று தேங்கி நிற்கின்றன பெருமாளின் சிலை பின்புறம் உள்ள சுவற்றில் காதை வைத்து கேட்டால் கடல் அலையின் சத்தம் கேட்பதாக கூறப்படுகிறது எனவே அவர் பார்க்கடலில் இருப்பது போன்ற அமைப்பு கண்ணுக்குத் தெரியாமல் இருப்பதாக நம்பப்படுகிறது 什么肉感觉不香？拉丝哈。